ஹலோ பீப்புள், இல்லை இனிமே வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோயம்பேடு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு டேர்னிங் வரும். அப்படி எடுத்தீங்கன்னா சும்மா கண்ணு மாதிரி நிற்கிற நம்மளோட கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைங்க, கூறு வச்ச பேக்கெட் 10 ரூபாய்னு விற்பாங்க தெரியுமா, அந்த கடையெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவசரமாக இப்படி கிராஸ் பண்ணுறீங்க, அள்ளி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வாங்கி போயிடலாம். இல்லை ஹோல்சேலாக வாங்கணுன்னா நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் தான் வாங்கணும். அப்படியும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, லீஷராக நிறைய டைம் இருக்குது, நான் உள்ளே நடந்து போய் 4 கடை பார்த்து தான் வாங்குவேன், இன்றைக்கி ஒரு நாள் வாங்கினேன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ் போட்டி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நினைக்கிறவங்க கூட டெஃபினட்டாக உள்ளே போய் வாங்கிக்கலாம். வீட்டிலேருந்து கோயம்பேடு வரத்துக்கும் 1000 பஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கும் கோயம்பேடுலேருந்து 1000 பஸ்ஸஸ் இருக்குது. பட் 2 வீலரில் வரீங்கன்னா இங்கே பார்க்கிங் வசதிகளும் உண்டு, கட்டணம் வெறும் 6 ரூபாய் மட்டும். ஐயோ, 6 ரூபாவான்னு நினைக்கிறவங்க வண்டி இங்கன்னா குப்பமேட்டில் விட்டுருங்க, வண்டியை தூக்கின்னு போயிடுவாங்க, நம்ம ஜாலியாக பஸ்ஸில் போய்க்கலாம். ஷாப்பிங் மால்னா மட்டும் நம்ம அவ்வளோ காசு கொடுக்குறோம்ல, பிட்வீன் ஷாப்பிங் மால்லேயே பார்க்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தி, அதை கம்மி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் ஏ, ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு ஓடி போயிடலாம். முதல் கேட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அதுதான் நம்மளோட கோயம்பேடு பூக்கடை மார்க்கெட். நெக்ஸ்ட் ஓவர் டு நம்மளோட காய்கறி மார்க்கெட். அது போறாங்க பார்த்தீங்களா, இன்னும் காய் நிஜமாவே வாங்குற மாதிரி அதை எப்படி அவ கொலை பண்றான்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. சரி ஹரிதா, இது என்ன காய், அது என்ன காய்? சிவப்பு முள்ளங்கி. அதுக்கு பேர் கேரட் டீப் பண்ணி. இது என்னது? இது என்னது? கத்திரிக்காய். அப்புறம் கேட்டா அவங்க பதறிடுவாங்க, என்ன வாங்குதுன்னு தெரியாது. எவ்வளவா? ஏண்டா பீட்ரூட் பெருசா இருக்குதுன்னு பிரச்சனையா? இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு ஹரிதா சமைப்பாங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏன் பாத்திரம் நிறுத்திட்டீங்க? இப்படி கேட்கும் போது அவங்க என்ன வாங்கினாலும் மறந்துடுவாங்க. இதுதான் அண்ணா, ஆடி தள்ளுபடி. நீங்க பேசி டிஸ்கவுண்ட் பண்றோம் எல்லாமே. எங்க ஆடி தள்ளுபடி? எங்க ஆடி தள்ளுபடி? சீக்கிரம் பண்ணுங்க. ரொம்ப வசதியான ஃபேமிலி பாத்தீங்கன்னா 500 பவுனோட தான் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எப்படி 105க்கு வாங்கினா 100 ரூபாய் எடுத்து? கொத்தமல்லி கருவேப்பில தான் வாங்கினியாடி, அதெல்லாம் இல்லையா? பச்சை மிளகா போட்டிங்களா? இப்போ அவங்க வெயிட்டனோ கை நிறைய கொண்டு போகிற மாதிரியே காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே இதில் கால்குள்ள தான் வாங்கியிருக்கா, அதையும் ஒரு 2 வாரத்துக்கு வச்சு செய்வான்.
இதுதான் நம்ம ஆடி தள்ளுபடி கடை. சொல்ல வந்தீங்களே சமுதாயத்துக்கு எல்லா வேலையும் கஷ்டம் தான், இவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இல்லை அந்த அண்ணா கத்துன எனர்ஜி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுனா பார்த்துப்போயே. அப்படியே கேமராவை திருப்பினீங்கன்னா ஒரிஜினல் பூஷ்ணிகாவே ஒன்று நின்றுட்டு இருக்கோம். ரெண்டு பூஷ்ணிகா. ஆமா, கேப்சிகம் வாங்கிக்கிறீங்களா? கலர் கேப்சிகம் தான் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பச்சையே வாங்கிக்கிறேன். ஏ ஹரிதா, கலர் கேப்சிகம் இதெல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் கோயம்பேடு வரீங்கன்னா மறக்காம ஒரு பெரிய பைய தூக்கி போட்டுவாங்க, இல்லைன்னா கவர்ல கஷ்டம் பா. பரீம் வந்து இப்ப வந்து இருக்கிறதுல நல்ல காயா தேடி எடுக்கிறாங்க. அவங்க வந்து எதுக்கும் ஒரு காய் இல்ல, காலிஃபிளவர். காலிஃபிளவர் சொல்லிட்டு ஒரு காய் வச்சு அவங்க வந்து எக்ஸ்பர்ட். அவங்க என்னென்ன ஓட்ட ஓட்டியா இருந்ததுன்னா அது பூச்சி பிடிச்ச காய். ரீலி அதே நிறைய பூச்சி இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எப்படின்னு பார்த்தா உள்ள ஓட்ட உடச்சிருக்கு. வீட்டுக்கு போய் அதுலேருந்து ஏதாவது புழு வந்துச்சுன்னா அப்படியே அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி உனக்கு நான் அனுப்புறேன். காய் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. நீ கேஷியராகவும் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்கிறது நம்ம ஹரிதா. ஒரே ஒரு 20 ரூபாய் நோட் தான் எடுக்க போறாங்க, அதுக்கு ஒரு 30 நிமிஷம் எடுப்பாங்க. இதே மார்க்கெட்ல உன வித்துட்டு போயிடுவேன். வார வாரம் இங்கே வந்து வாங்கலான்னு இருக்கேன். வார வாரம் இங்கே வந்து வாங்கலான்னு இருக்கேன். வாங்க வாங்கலாம் பரி. நீங்க வேற வேலைக்கு போறீங்க. நீ வளர்த்த மாடு உன்னை மதிக்காம மார்க்கெட் விட்டு வெளில ஓடுது. எக்ஸ்கியூஸ் மீ மெண்டல். அவங்க ஒரு பெட் லவர் தான் இல்லைன்னு சொல்லல பத்தி. அது எல்லாமே ஹரிதா வளர்த்த மாடுதான். படிப்பு படிப்பேர்லன்ட்டு 10ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த 10 மாட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி தின்னி மாடா இருக்க கிடையாது. நம்ம காய்கறி ஷாப்பிங் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து பழம் ஷாப்பிங் பண்ண போறோம். பழம் வாங்க போறோம். பழம் எங்கெல்லாம் வரும் ஓகே வாங்க போறோம். வாங்க போறோம். எல்லாரும் ஹெல்த்தியா சாப்பிட்டு நல்லா சொல்றதுதான் ஆன் பண்ண சொன்னியா. வண்டியில முடி சேர்த்து காய்கறி வாங்குறத பார்த்து வான தேவதைகள் எல்லாரே நீ வளர்த்த மாடு ஹரிதா. மழைக்கு கூட மார்க்கெட் பக்கம் ஒதுங்காத ஆள் நீலாம். நீ காய் வாங்க வாங்க பத்தியா காய்கறி வாங்க. தெரியுதா? இங்க மழை பெஞ்ச காரணத்தினால அடுத்தது வந்து நம்ம ஒரு சூப்
கடைக்கு போயிட்டு நான் மட்டும் சூப்பிடலன்னு நினைக்கிறேன். படி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ ஆறு வரைக்கும் காத்திருப்போம், நான் சூடாக குடிக்கிறாரு பாக்குறேன். நீ எப்படி குடிக்கிறேன்? எங்க போறோம் பரி? திட்டுவாங்க, வீட்டுக்கு போறாங்க. இப்ப ஆண்டி, நீங்க என்னைக்காவது வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, லேட் பண்ணது நான் இல்லை. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வந்து ஃபன் ஆரஞ்சு சாப்பிட்டுதான் லேட் பண்ணிட்டா. நீங்களே பண்ணிட்டீங்க, நீங்க தான் கால் பண்றீங்க ஆண்டி. மன்னிச்சிடுங்க ஆண்டி, உங்க பொண்ண திட்டாதீங்க. சாரி மம்மி. அப்பா என்ன நடிப்பு பத்தியா? ஐஸ்கிரீம் காசப்பட்டு கூட்டிட்டு வந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு ஒருத்தரோட ஒப்பீனியன் இல்லையா. Very crazy person. இந்த மாதிரி வந்து லூஸ் தன்மை நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் டூயிங் தட். அண்ட் ஆஸ் ஐ சேட் ஏர்லியர், இந்த வீடியோ பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ன்றதுலாம் கிடையாது. வி ஜஸ்ட் வெண்ட் அவுட் விதவுட் ஓகே கோயம்பேடு உள்ள எப்படி இருக்கலாம் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் மழை பெஞ்சதுனால நிறைய கவர் பண்ண முடியல. அதில் என்னெல்லாம் இருக்குது? ப்ராப்பராக அந்த மூணு மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ தேர் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் வந்து பூக்கடை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பழக்கடை இருக்குது, அப்புறம் காய்கடை இருக்குது. ஸோ இதெல்லாம் இன் டீட்டெயிலாக க்ளீனாக ஒரு ப்ராப்பர் ப்ளாகாக வந்து கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் வந்து ப்ராப்பராக எடுத்து போடலாம். ஸோ ஆல் திஸ் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தாரா.